குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுத இருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அரையாண்டு தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் ஒரே ஒரு பரீட்சை பாக்கி இருக்குது இருபத்தி மூணாம் தேதி சமூக அறிவியல் சொல்லக்கூடிய சோசியல் சயின்ஸ் பரிட்சை நடைபெற உள்ளது இந்த சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாலியாக நீங்கள் எழுதலாம் இது ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல இது எல்லாமே நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்களா டே டு டே சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த சோசியல் சயின்ஸில் இப்போ இருந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அரசு தேர்வு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு வந்துடலாம் கவர்மெண்ட் ஜாப் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் குட்டி குட்டி கொஸ்டின்ஸை வந்து புரிஞ்சுட்டு படிங்க ஒரு மேப் இருந்தாவே புரிஞ்சுட்டு படிக்கலாம் பாருங்கள் தமிழ்நாடு மேப் இருக்குது நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த சேனலில் போய் பாருங்கள் இந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மேப் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு ஆண்மகனுடைய முகத்தோற்ற மாதிரி இருக்கும் பர இது நெத்தி மாதிரி இருக்கும் இது கண் இருக்கக்கூடிய இடம் மாதிரி இருக்கும் இது மூக்கு மாதிரி இருக்கும் இது வாய் மாதிரி இருக்கும் இது வந்து சின்னன்னு சொல்லக்கூடிய அந்த முகவாய் அப்படி சொல்கிறோம் இல்லையா அந்த இடம் மாதிரி இருக்கும் இப்படி வந்து இந்த வடிவத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்களா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் மேப்பும் குறிக்கலாம் டூ மார்க்கும் எழுதலாம் டிஇஓ எக்ஸாம் எல்லா எக்ஸாமே அரசு தேர்வு எல்லாமே பார்த்திங்கனா சோசியல் சயின்ஸில் இருந்து தான் நிறைய கொஷின்ஸ் வரும் இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க இந்த வீடியோவில் தமிழ்நாட்டின் எல்லைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொஸ்டின்ஸை எப்படி எளிமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது டூ இன் ஒன் பர்பஸ் அப்படி சொல்லலாம் மேப்பும் ஈஸியாக குறிக்கலாம் டூ மார்க் கொஷின்ஸே எழுதலாம் கவனிங்க பாருங்கள் இது தமிழ்நாடு கிழக்கே வங்காள வரையுடா மேற்கே கேரளா தெற்கே இந்திய பெருங்கடல் வடமேற்கே கர்நாடகம் வடக்கே ஆந்திரப்பிரதேசம் ஆகியவை தமிழ்நாட்டின் எல்லைகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டிங்களாவே ரெண்டு மார்க் கிடைக்குது இது பார்த்தீங்கன்னா மேப்பும் உனக்கு குறித்து பழகிறதுக்கு உனக்கு ப்ராக்டிஸ்க்கு வந்துடும் டூ மார்க்கும் எழுதலாம் இது ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்கிறீங்கன்னு தெரியல புரிஞ்சிட்டு படிங்க புரிஞ்சிட்டு படிச்சிங்களா உனக்கு மேப் ப்ளேஸஸும் குறிக்கலாம் டூ மார்க்கும் எழுதலாம் பாருங்கள் மறுபடியும் சொல்கிற பாருங்கள் தமிழ்நாட்டின் எல்லைகள் கிழக்கே வங்காள வரிகுடா மேற்கே கேரளா வடமேற்கே கர்நாடகம் வடக்கே ஆந்திரப்பிரதேசம் தெற்கே இந்திய பெருங்கடல் ஆகியவை தமிழ்நாட்டின் எல்லைகள் ஆகும் அப்படின்னு முடிச்சிட்டிங்களா ரெண்டு மார்க் கிடைக்கும் உங்களுக்கு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்